இப்போ நீங்க பாத்துட்டு இருக்காங்க வேர்ல்ட் ஆஃப் ஃபேமஸ் பிரசன்ட் பை மோனிஸ் சஞ்சித் அப்புறம் அருள்குமார். சரி, நீங்க என்ன வீடியோ கால போறதுக்கு முன்னாடி எப்படி சொல்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிடலாம். உங்க டாபிக் ரெடர்ஸ் அப்புறம் கண்டென்ட் ரெடியதுன்றவங்க மோனிஸ் அவர் சஞ்சித் அவங்க கூட இருக்கான், அப்புறம் கேமராமேன் பிரேமாவும் நம்ம கூட இருக்காங்க. சரி, எனக்கு அந்த வீடியோ கால சட்டு போட்டு முடிச்சிடலாம், நான் ரெடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ எதை பத்தி எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஹவுலர் மங்கி பத்தி தாங்க. ஹவுலர் மங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மூணு டைப்ஸ் இருக்கு, அதாவது ப்ரௌன், பிளாக், அப்புறம் எல்லோ மாதிரி, அப்புறம் ரெட், அந்த மாதிரி நாலு வகை இருக்கு. ஸோ இந்த நாலு வகையை பத்தின மேஜர் ஃபேக்ட்ஸை பத்தியும் அதுங்களை பத்தின எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் பற்றி, அவங்களோட மென்டல் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரங்கோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாங்க. இதோட ஹைட்டு வந்து 88 சென்டிமீட்டர் வளருதுங்க. இதோட லைஃப் ஸ்பேன் எத்தனைன்னு பார்த்தோம்னா 20 வருஷம் வரையும் இதனால் வாழ முடியுங்க. இதோட வெயிட் வந்து 10 கிலோ வரையும் அது வருங்க. சரி, அதோட ஜெஸ்டினேஷன் பீரியட் அதாவது கர்ப்ப காலம் வந்து நாலுக்குமே நாலு விதமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது ப்ரௌனுக்கு வந்து 186 நாளும், அடுத்து பிளாக்குக்கு வந்து 190 நாளும், அடுத்து மறுபடியும் நம்ம எல்லோவுக்கு வந்து 186 நாளும், அடுத்து நம்ம அது என்னதுங்க ப்ரௌனுக்கு 185 நாளும் இருக்குங்க. சரி, இதோட கப்பு வந்து எத்தனை கப்புடா போடும் அந்த டெஸ்டினேஷன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க போடும், 1 வருஷத்துக்கு அது ஒன்று தாங்க போடுது. ஸோ சரி, இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதாவது லென்த்னா இது அளவுக்கு 91 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளருதுங்க. இதோட வாலோட லென்த் மட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 36 இன்ச்சஸ், அதாவது பாடி லென்த் வரைக்குமே இதோட வால் மட்டும் இருக்குங்க. இந்த வால் இதுக்கு ஏன்டா எப்படி யூஸ் பண்ணுது அப்படி இவ்வளோ பெருசாக்குனா இது நிறையா யூசஸ் இருக்குங்க. ஸோ அந்த யூசஸ் என்னன்றத பார்த்துக்கலாம் வாங்க. இதை என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாழை வச்சு இது தலையெல்லாம் தொங்குதுங்க. ஸோ இப்படி தலையெல்லாம் தொங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதால் ஈஸியாக அடுத்த கலைக்கு தாவ முடியுது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஃபுட்ஸையும் அழகாக எடுத்துட முடியுதுங்க. ஸோ வந்து இது ஃபைட்டே பண்ணாதுங்க, எப்போயாவது ஒருக்கு தாங்க இதை ஃபைட் பண்ணும். ஸோ இந்த மேல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 வருஷத்தில் வந்து மேட் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஆனால் ஃபீமேல் அதுக்கு கொஞ்சம் 6 வருஷம் கம்மியாக 3 வருஷத்துலேயே ப்ரீட் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஸோ வாங்க, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இதோட ஃபுட் ஹேபிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அந்த கெனப்பி லீவ்ஸ், அதாவது இந்த மூணு இலை மாதிரி இருக்கும்ல அந்த கெனப்பி லீவ்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நட்ஸ், நட்ஸ்னால் ஒன்றும் இல்லை அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதுங்க, அப்புறம் ஃப்ளார்ஸ், அப்புறம் பட்ஸ். பட்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த பஞ்சு அந்த மாதிரி இருக்கிறது தாங்க பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இதோட ஃப்ரூட் ஃப்ளாரை கூட திங்கிங்க, அதாவது ரோஜா பூ திங்கலாம், அதுங்க சாப்பிட்ற ஃப்ளார்ஸும் நம்மளாலேயும் சாப்பிட முடியுங்க. அப்புறம் வந்து இதோட சத்தத்தை வந்து நம்ம 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும் நம்மளால கேட்க முடியுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் அப்புறம் வந்து அடர்த்தியான ஃபாரஸ்ட்லேயும் தாங்க வாழுது. சரி, ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் அடர்த்தியான ஃபாரஸ்ட்லேயும் தான் வாழுது, அதனால தாங்க இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரேரான தான் சண்டை போடணும் பார்த்துட்டு அக்ரெசிவ்னஸும் ரொம்ப கம்மிங்க. ஸோ இது வந்து ஏன்டா இவ்வளோ ஒலி எழுப்புது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மித்த ஒரு ஹவுலருக்கு சொல்கிறது தாங்க, நான் இங்கே இருக்கேன் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த ஹவுலர்ஸும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபேக்ட் இருக்கனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கு போட்டிருக்கோம். சரி, இதுக்கு இவ்வளோ சத்தமாகிறது என்னடா அதுக்கு தொண்டை அவ்வளோ பெருசான்னு கேட்டிங்கன்னா இதோட ஹாவிட் போன் அப்படின்றது இந்த வோக்கல் கார்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு போனுங்க. ஸோ அந்த ஹாவிட் போன் தான் நம்ம எவ்வளோ சத்தமாக பேச முடியும் அப்படின்றத தீர்மானிக்குது. ஸோ அதுங்களால் 120 dB வரைக்கும் பேச முடியுங்க. ஸோ அதாவது டெசிபிள் வரைக்கும், டிசி வரைக்கும் பேச முடியும், அதாவது டெசிபிள் வரைக்கும் பேச முடியும். 120 dB ரொம்ப அதிகம். ஸோ மனிதனை விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சத்தத்தை அதுங்களால் எழுப்ப முடியும். ஸோ இந்த குரங்கை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.